ஜோதிடத்தின் மகா அற்புதம் அம்மன் குமரமணி ஜோதிட தகவல். மீனராசி நேர்களே, எந்த ஒரு விஷயத்தில் சாமர்த்தியாக பேசி அழகாக மெல்லமாக காலத்தை கடக்கக்கூடும் அன்பான மீனராசி நேர்களே. மீனராசி நேர்களே, குரு பெயர்ச்சி பலன். உங்கள் குரு உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தனால் சில பணங்கள் வந்து சேர்ந்தாலும் அந்த பணங்கள் உங்கள் கையில் சேமிப்பு இறப்புகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு மன சங்கடத்தின் மிக செலவுகள் துன்பங்கள் நஷ்டத்தில் கொண்டு இருந்த இந்த பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் அருமையாகவும் இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு. உங்கள் ராசிநாதன் விருச்சிகத்திலிருந்து ஐந்தாம் இடமான உங்கள் ராசிநாதன் ராசியை மீனத்தை பார்ப்பதனால் ஐந்தாம் பாவத்தில் அதிபதியாக சுபமான அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். கூறிய சொத்து போன்ற அனைத்தும் தடைவிட்டு இருந்த காரியமும் அனைத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக நடக்கும். ராசிநாதன் சொந்த வீட்டு ராசியை பார்ப்பதனால் தடைவிட்டு போன திருமண காரியம் அனைத்து நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி பலன் கண்டி. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் பார்வை என்பது மிகப்பெரிய சுப காரியம், சுப நிகழ்ச்சி அனைத்தும் தடைப்பட்ட நிகழ்ச்சியில் அருமையாக நடக்கும். ஆசிரியர் துறையில் பணிபெறுவர்கள், உயர் பதவிகள், ப்ரமோஷங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகள், தடைப்பட்டு இருந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக அருமையாக உங்களுக்கு இருக்கும். ராசிநாதனுடைய நண்பரான வீட்டில் விருச்சிகத்தில் இருப்பதனால் சுபகிரியம், வீடு, மனை, வாங்கப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஒரு விசேஷமும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நடக்கும். எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வருகிறார். விருச்சிக ராசிகளுக்கு வர்றதனால் குரு பகவான் வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, நிலங்கள் அனைத்தும் தடைபெற்ற நிகழ்ச்சியில் உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சியில் உங்களுக்கு சிறப்பாக நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்கிறது. கூறிய சொத்துகள் அனைத்தும் தடைபெற்று இருந்தது, கோர்ட்டில் கேஸுகள் கடக்கப்பட்டது. இந்த தீர்ப்படைந்து உங்களுக்கு சாதகமாக இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி பலம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால், விருச்சிகத்தில் இருக்கிறதுனால் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். மீனராசினியர்கள், உணவுகள் வைத்திருப்பவர்கள் அனைத்து பேருக்கும் இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய சிறப்பும் நல்லதை உங்களுக்கு நடக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழிலும் கூடுதலாக சிறப்பாகும். தொழில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நடக்கும். ஒன்பதாம் இடத்தில் குரு உங்கள் ராசிநாதன் ராசி வீட்டை பார்ப்பதனால் சிறப்பான அனைத்தும் தடைபட்ட தோஷங்கள் நீங்கி செல்வங்கள் வந்து சேரக்கூட இந்த மீனராசி குரு பெயர்ச்சி பலன்கள். ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியும் கடவுளுக்கு தொண்டாற்றும் இந்த மீனராசி நேர்கள் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மிகப்பெரிய லாபஸ்தானத்தில் உங்களுக்கு அடையப்படுவார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பார்வை என்பது மிகப்பெரிய சிறப்பான நல்ல பலன். உங்கள் ராசியிலிருந்து மூன்றாவது பார்வை ரிஷபத்தை பார்க்கிறார். மூன்றாம் பார்வை மிகப்பெரிய தைரியஸ்தானம் உங்கள் ராசிக்கிருந்து. அவர் ஏழாம் பார்வை ரிஷபத்தை பார்ப்பது, ஏழாம் வீடு என்பது அவருக்கு வந்து எதிரியான வீடு. அப்படி அந்த பார்வையை பார்ப்பதனால் மீனராசிக்கு ஏதோ ஒரு சிறப்பையும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் கடகத்தை அவர் ஒன்பதாம் பார்வையில் பார்ப்பதனால் மிகப்பெரிய சுபம் நிகழ்ச்சி, சுபமான காரியங்கள் அனைத்தும் வெற்றி நடக்கும். ராகு கடகத்தில் இருப்பது, ராகு அவரை பார்க்கும்போது ஒரு சுபக்கிரகம், பாவக்கிரகத்தை பார்க்கும்போது அந்த பாவக்கிரகம் சுபமாக இருக்கும். இராகு என்பது மிகப்பெரிய அப்பாவக்கிரகம். அந்த பாவக்கிரகம் மிகப்பெரிய நன்மையின் நல்லதே உங்களுக்கு மாறப்படுவார். ராகு இருக்க இடத்தில் யார் பார்க்கிறாரோ அவர் குணம் போலே ராகு மாறிவிடுவார். ராகு எது பயிற்சி? ராகு உங்கள் வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். நான்காம் இடத்தில் வரும்போது தாய் சாணம், தாய் சம்பந்தப்பட்ட உடல் ரீதி மிக சங்கடத்தில் இருக்கும். ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ராகு உங்கள் தாயான நான்காம் இடத்தில் இருப்பார். தாய் ஸ்தானத்தில் இருந்து தாய்க்கு சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான மனது குழப்பத்தில், மன சங்கடத்தில், குழப்பத்தில் மிக சங்கடத்தில் ஆட்டுவார்.
ராகு வந்து புதன் வீட்டில் வரும்போது புதன் மிக கணக்கு மெல்லியமான ஒரு கிரகம். கணக்கு மனதி ஒரு உடல் ரீதி ரொம்ப சங்கடத்தில் குழப்பத்தில் ஒரு மனிதனை பைத்தியத்திற்காரத்தில் போக அவன் மனதை கொண்டு போய் ஆட்டி விடுவான். ராகு வைத்த பயிற்சிகள் உங்களுக்கு குரு மீன ராசிகள் மிகப்பெரிய கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். சனி பகவான் உங்கள் வீட்டிலிருந்து 10 இடத்தில் சாந்தமாக இருக்கார். மீனராசிக்கு இன்னொரு வீடான தனுசு வீட்டில் அவர் மிக சாந்தமாக இருக்கார். மீன வீட்டில் இல்லாத சாந்தம் தனுசில் எப்போதுமே சனி பகவான் சாந்தத்தில் இருப்பார். 10 இடம் உங்கள் தொழிற்சானத்தில் இருப்பதனால் எந்த ஒரு சங்கடமும் இருந்தாலும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலபைரவருக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி வந்தால் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சங்கடமான கஷ்டமான நிகழ்ச்சிகள் அனைத்துமே விரைவாக விலகி போகும். ஏனால் குரு பகவான் குரு பயிற்சி அனைத்து சங்கடத்தின் இந்த பயிற்சி உங்களை விட்டு மிக மிக மெல்ல மெல்லமாக கடந்து செல்கிறது. இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய தடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சியும் உங்களுக்கு கடந்து செல்ல போகிறது. காலபைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை மீனராசிகள் விளக்கு ஏற்றினால் சனி பகவான் உள்ள சங்கடங்கள் உங்களுக்கு விலகி போகும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் மாதத்தில் ஒரு முறை சமயபுரத்தில் போய் வழிபட்டு வந்தால் உங்கள் உடம்பில் இருந்த தொல்லைகள் நஷ்டங்கள் வீட்டில் இருந்த அனைத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பி உள்ள அக்கா தங்கச்சி இது போட்ட சங்கடங்கள் பேச்சுகள் தொழில் வரப்பட்ட லாபங்கள் இது எதுவுமே தடைபட்டிருந்தது அனைத்தையும் தடைகளிலிருந்து நீக்கப்பட்டு சிறப்பாக அம்மன் வழிபாடுவே உங்களுக்கு அற்புதமாக சிறப்பாக உங்களுக்கு அமையும். இந்த பயிற்சி மிக மிக நல்ல ஒரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். எட்டில் மறைந்த குரு மிகப்பெரிய எந்த ஒரு ராசிக்கும் நல்ல லாபத்தை இந்த ஒரு வருடம் எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு சிறப்பான லாபத்தை இல்லை. அதனால் 9 இடத்தில் இந்த குரு பேச்சு வரும்போது எல்லா ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு ராசிக்காருக்கும் சேர்ந்த பலன்களை இந்த குரு பேச்சு தருகிறது. விருச்சிக ராசி என்பது பூமி இடம் நிலம் போன்ற சொத்து அனைத்தையும் சிறப்பாக குரு பயிற்சி பலன் தருவார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.